हाय, वेलकम बैक टू स्पीक ट्यूबर। செக்ஸ் அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டு வர ஒரு டேபு டாபிக், அதாவது பேசக்கூடாத டாபிக் அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஆனா 20ஆம் நூற்றாண்டுகள்ல செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிபேட் டாபிக், அதாவது பேச வேண்டிய டாபிக் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாறிடுச்சு. இது என்னதான் வந்து டிபேட் டாபிக்கா மாறினாலும், இந்தியால செக்ஸ் அப்படிங்கிறது இன்னும் டேபு டாபிக்கா தான் இருக்கு. ஸோ இதுல எங்க இந்தியால செக்ஸ் எஜுகேஷன் வந்து சாத்தியமாக போகுது? ஸ்கூல்ஸ்லயே பாடி பார்ட்ஸை பத்தி பயாலஜி கிளாஸஸ்ல ஏதாவது வந்தா அதை இன்னும் ஸ்கிப் பண்ணிட்டு போற டீச்சர்ஸ் தான் வந்து இன்னமுமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்களாம், இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து வரும்போது நீங்க கிளாஸ்ல இதை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு டீச்சர்ஸே வந்து ஸ்கூல்லேயே வந்து சொல்லி வச்சிருப்பாங்களாம். ஸோ நம்ம சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் இந்த செக்ஸ் எஜுகேஷன் இந்தியால வேணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். நம்ம கூட நம்மளுடைய வீடியோல வந்து இந்தியால செக்ஸ் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல சொல்லியிருந்திருப்போம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய நண்பன் கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்து செக்ஸ் எஜுகேஷனை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து ஒரு பெரிய டாபிக். நம்மளை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சம்மந்தப்பட்டது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி பல விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் முதல் விஷயம், செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன, அதில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், செக்ஸ் எஜுகேஷனை பற்றி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும், அது மாதிரி மூணாவது விஷயம், இந்தியாவில் செக்ஸ் எஜுகேஷன் வந்து எதுக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலிங்காக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும். 19ஆம் நூற்றாண்டு வர செக்ஸ் அப்படிங்கிறது டேபு டாபிக்கா இருந்துச்சு. ஸோ அப்புறம் எப்படி உலக லெவல்ல இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து சாத்தியமாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே வந்து வரலாம். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவுட் பிரேக் ஆஃப் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த எய்ட்ஸ் நோய் வந்து உலக லெவல்ல வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த எய்ட்ஸ் நோயை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அது வந்து செக்ஸ் எஜுகேஷன் மூலியமா சாத்தியமாகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சாங்க. ஆனா ஆரம்பத்துல இதுக்கு பேரண்ட்ஸ்ட இருந்தும் சரி, மத ரீதியாகவும் சரி, இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்துச்சு. ஆனா ஆப்பிரிக்கால இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து கொடுத்தது மூலியமா சக்சஸ்ஃபுல்லா எய்ட்ஸ் ரேட்ஸை வந்து குறைக்க முடிஞ்சிச்சு. அதாவது இந்த எய்ட்ஸோட அவேர்னஸ் மக்கள்கிட்ட வந்து ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சு. ஸோ இதனால உலக நாடுகள் எல்லாத்துலயுமே செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு உலக லெவல்ல செக்ஸ் எஜுகேஷனை வந்து சாத்தியமாக்குனாங்க. ஸோ இந்த செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கறது மூலியமா மக்களுக்கு சேஃப் செக்ஸ்னா என்ன, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு இது எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சு. ஸோ இப்போ செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். ஸோ செக்ஸ் எஜுகேஷன்னா அதை ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இது கீழே என்னென்ன மாதிரியான டாபிக் அப்படிலாம் வரும் அப்படின்னு பார்த்தா, பியூபர்ட்டி, ரீப்ரொடக்ஷன், குட் டச் பேட் டச், செக்ஷுவல் ஓரியன்டேஷன், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், ஜெண்டர் ஐடென்டி, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி, அதாவது வயசுக்கு வர்றது. இந்த வயசுக்கு வர்றது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நினைவுக்கு வர்றது என்னன்னா பெண்கள் வயசுக்கு வர்றது அப்படின்னு தான் தெரியும். ஆனால் பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுமே வந்து வயசுக்கு வருவாங்க அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸ் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வயசுக்கு வரும்போது அவங்க உடல் ரீதியாக வந்து நிறைய மாற்றங்களை வந்து சந்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவுமே நிறைய மாற்றங்களை சந்திப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் அவங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் வந்து போய் சேர்ந்தாதான் அவங்க வந்து ஒரு நல்ல பாதையில் வந்து பயணிக்க முடியும். இந்த டயத்தில் அவங்க தவறான வழியில் சென்றால் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து இதோட முடிகிற அளவுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதனால் அந்த டயத்தில் அவங்களுக்கு கரெக்டான கைட்லைன்ஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எதுக்கு இதை பற்றி நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வயசுக்கு வர்றது அப்படின்னாலே பெண்கள் அப்படின்னு மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பெண்களுக்கே இந்தியாவில் ஒரு சர்வே வந்து எடுத்தாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு பெண் வந்து வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி வர அந்த பெண்ணுக்கு பீரியட்ஸ் அப்படின்னா என்னன்னே வந்து தெரியாது. எவ்வளோ பெண்களுக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தா 71% பெண்களுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வயசுக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே வந்து தெரியாமல் இருக்கான். இதுவே சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 100% பெண்களுக்கு பீரியட்ஸ்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற வந்து தெரிஞ்சிருக்கு. எதுக்கு இது இந்தியாவில் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் முக்கால்வாசி பெண்கள் இந்த பீரியட்ஸ் வரும்போது பயந்து அழுகுறாங்க அப்படிங்கிறத கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ்க்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க, ஸ்கூல்ஸ்க்கு வந்து லீவ் போட்டு பயந்து வீட்லயே வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்து அப்புறம்தான் வந்து போய் சேரவே செய்யுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம், ஒரு பெண்ணின் முதல் மாதவிடாய திருவிழாவா கொண்டாடுற இதே சமூகம் தான் அடுத்த மாதவிடாய தீட்டை வந்து பாக்குது. இந்த கழிவை வெளியேற்றது தீட்டு அப்படின்னு பார்த்தா நீங்களும் சரி இல்லை நானும் சரி தீண்டத்தகாதவர்கள் தான். ஸோ அவங்களும் வந்து சக மனிதர்கள் தான். நம்மளுக்கு எப்படி கழிவு வெளியேறுதோ அதே மாதிரி அவங்களுக்கும் கழிவு வெளியேறுது. அதோட விதம் தான் வந்து வேறப்பட்டிருக்கே தவிர, மற்றபடி அந்த டயத்தில் அவங்க தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிற பார்வையிலேருந்து நம்ம வெளியே வரணும்.
ஸோ அதுக்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து பூர்த்தி செய்யும் அதை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது ரீப்ரொடக்ஷன், அதாவது இனப்பெருக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் பெண்கள் மேலே மட்டுமே வைக்கப்படுற முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவள் வந்து கர்ப்பமாறா அப்படின்னா அவள் வந்து ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தை தான் பெற்றுக் கொடுக்கணும். அதே வந்து பெண் குழந்தை பெற்றுக் கொடுத்தா அவளை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணுற அளவுக்கு வந்து இந்த சமூகத்தில் வந்து ஆட்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. இன்னமுமே அந்த விஷயம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ராசி இல்லாதவ, ஒரு ஆண் குழந்தை கூட உன்னால் பெற்று தர முடியலையே, நீ வந்து குடும்பத்துக்கே வந்து சாபம் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த பழியும் ஒரு பெண் மேலேயே வந்து சுமத்துறது சமூகம் இன்னமுமே இருக்கு. இந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்களிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இறைவன் தான். அது நான் இல்லைன்னே சொல்லலை, இறைவனுக்கு தான் தெரியும் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தை கொடுக்கணுமா அப்படிங்கிறது தெரியும். ஆனா இதுல பங்கு யாரு வந்து அதிகமாக வந்து பங்களிக்கிறா அப்படின்னு பார்த்தா ஆண் தான் வந்து பங்களிக்கிறான். அதாவது ஒரு பெண்ட்ட வந்து எக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ ஒரு ஆணுடைய எக்ஸ் குரோமோசோம் அங்கே போய் இணையும் போது அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையா வந்து பிறக்கும். அதுவே வந்து ஆணுடைய ஒய் குரோமோசோம் அங்கே போய் இணையும் போது அது வந்து ஆண் குழந்தையா பிறக்கும். அதாவது ரெண்டு பெண்கிட்ட வந்து எப்போவுமே எக்ஸ் குரோமோசோம் வந்து இருக்கும். ஸோ ஒரு எக்ஸும் எக்ஸும் சேரும் போது அது வந்து பெண் குழந்தையா இருக்கும், ஒரு எக்ஸும் ஒய்யும் சேரும் போது அது வந்து ஆண் குழந்தையா இருக்கும். ஸோ இங்கே பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படிங்கிறத யார் வந்து தீர்மானிக்கிறா, அதாவது யார்கிட்ட இருக்கு அந்த பங்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ஆண்கிட்ட தான் வந்து இருக்கு. ஆனா இந்த சமூகம் வந்து அது வந்து எத்தையோ பெண்கிட்ட தான் இருக்கிற மாதிரியும் பெண்ணே வந்து குற்றம் சாட்டிக்கிட்டு வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து, அதாவது இந்த விழிப்புணர்வு இல்லை, அந்த விழிப்புணர்வு வந்து இருந்துச்சு அப்படின்னா பெண்கள் மேலே போய் இந்த குற்றச்சாட்டு வந்து போய் சேராது. ஸோ இதுக்காகவே கண்டிப்பா செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் முக்கியமா வேணும் அப்படின்னு வந்து சொல்றேன். மூணாவது ஜெண்டர் ஐடென்டிட்டி. ஜெண்டர் ஐடென்டிட்டில நான் என்னப்பா தெரிஞ்சுக்கணும், நான் ஆண் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவ பெண் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா இதுலையுமே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள் அப்படிங்கிறதே வந்து நம்ம லேட்டராக தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சரியான ஒரு திருநங்கை அப்படிங்கிற ஒரு மரியாதைக்குரிய பேர் வந்து கொடுக்கறது வரைக்குமே அவங்கள வந்து நம்ம வித்தியாசமாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதையும் தாண்டி எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி வந்து இருக்கு அப்படிங்கிறதே நம்ம இந்தியாவில் 370 Article வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருந்திருப்போம். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படிங்கிறதா என்னடே வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிறணும். ஸோ இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ வந்து வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து அந்த உருவத்தில் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய உருவங்களில் பல மாற்றங்கள், அவங்களுடைய எண்ணங்களில் வந்து பல மாற்றங்கள் வந்து தெரியும். ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த எஜுகேஷன் இருக்கிறது மூலியமா, ஸோ நான் வந்து என்ன ஐடென்டிட்டி, எனக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பிரச்சனை தான், ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் தான், இதை வந்து சரிப்படுத்த முடியும், இதை வந்து சரிப்படுத்த முடியாது அப்படிங்கிற நாலேஜ் வந்து அவங்களுக்கே வந்து பர்சனலாக கிடைக்கும். ஸோ அந்த ஏஜில் அந்த நாலேஜ் வந்து கிடைக்காதனால தான் நிறைய பேர் வந்து தற்கொலை வர வந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. ஸோ இந்த நாலேஜ் குடும்பத்தாருக்கும் அவங்களுக்கும் போய் சேரும்போது இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் செக்ஷுவல் அபியூஸ். ஸோ இந்தியாவில் செக்ஷுவல் அபியூஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எதனாலனா டெய்லி நியூஸஸில் ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருந்திருப்போம், கண்டிப்பாக பார்த்துருந்துருப்போம். ஸோ செக்ஷுவல் அபியூஸுங்கிற போது ஒரு குழந்தை வந்து அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அது சின்ன வயசில் இருக்கும்போது 50% இந்தியர்களை எடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து செக்ஷுவல் அபியூஸ் வந்து பண்ணப்பட்டிருப்பாங்க. அது செக்ஷுவல் அபியூஸ் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, அவங்களுக்கு லேட்டராக தான் வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெண்களுமே வந்து அதிகமாக செக்ஷுவல் அபியூஸ் வந்து இந்தியாவில் வந்து பண்ணப்படுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி தெரிஞ்சிருக்கும் அது தெரியாது. ஸோ ஒன்று பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும், இல்லை வந்து ஸ்கூலில் வந்து கற்றுக் கொடுக்கணும். ஆனால் இங்கே ரெண்டு இடத்துலையுமே வந்து கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு என்னங்கிறதே வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க செக்ஷுவல் அபியூஸ் வந்து பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு இந்த விவரம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும். அவங்களுக்கு குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்போது அதை வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து தைரியமாக சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ஒன்று பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், இல்லை அட்லீஸ்ட் வந்து ஸ்கூல்லையாவது வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். அதாவது ஒரு டிசீஸ் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அதுலேருந்து வந்து எப்படி நம்ம சேஃபாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான டிசீஸ்னால் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் மற்ற பிரச்சனையிலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ப்ரீமேரிட்டல் செக்ஸ், அதாவது திருமணத்திற்கு முன்பே வந்து செக்ஸ் வச்சுக்கிறது. இது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு முற்றிலும் வந்து முரம்பானது தான். ஆனால் வெளிநாட்டில் இந்த கலாச்சாரம் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் அவங்க வந்து எப்படி வந்து சேஃபாக இருந்துக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த செக்ஸ் எஜுகேஷன் மூலியமாக தான் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய அந்த டயத்தில் ப்ரெக்னென்சி, அதாவது ப்ரீமேரிட்டல் ப்ரெக்னென்சியை வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆனால் இது நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு முற்றிலும் வந்து முரம்பானது தான். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டீனேஜ் ப்ரெக்னென்சி.
குழந்தை திருமணம் இன்னைக்கு பல மடங்கு வந்து குறைஞ்சிட்டாலும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல குழந்தை திருமணம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம சொல்லும் போதே குழந்தை திருமணம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ அந்த குழந்தை இன்னொரு குழந்தையை வந்து பெற்றெடுக்கும் போது அதனுடைய உடல்நிலை வந்து எப்படி இருக்கும், ஒரு குழந்தை எப்படி வந்து இன்னொரு குழந்தையை வந்து வளர்க்கும் இப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதையெல்லாம் வந்து தவிர்க்கணும், இந்த குழந்தை திருமணம் வந்து நடந்தாலுமே இந்த டீனேஜ் பிரெக்னன்சியை வந்து தவிர்க்கலாம், அது வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த எஜுகேஷன் தான் வந்து டீச் பண்ணுது. ஸோ இந்த எஜுகேஷன் கொடுக்கறது மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. இன்னும் நம்ம சொல்ல போனா ஓவர் பாப்புலேஷன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம், அது மட்டும் இல்லாம ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ், அதாவது உமன்ஸுக்கு உமன்ஸ் ரைட்ஸ்ல ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கிறதே வந்து நிறைய உமன்ஸ்க்கு வந்து தெரியறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றா கண்டிப்பா இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து வேணும். இந்த செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எதுக்கு வேணும் அப்படிங்கறதையும் இப்போ நம்ம டீட்டெயிலிங்கா பார்த்தோம். ஸோ இது எதுக்கு இந்தியாவுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஆணோ பெண்ணோ வயதுக்கு வந்தவுடன் அவங்களுக்கு அந்த செக்ஷுவாலிட்டி மேலே உள்ள கியூரியாசிட்டி வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாயிரும். ஸோ அப்படி அதிகமாகும் பட்சத்தில் அவங்க அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது, ஸ்கூல்ஸ்லேயும் அதை பற்றி வந்து சிலபஸ் வந்து கிடையாது. ஸோ அப்போ அவங்க எப்படி அவங்களுக்கு இந்த நாலேஜ் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற கான்வர்சேஷன் மூலியமாக. ஸோ அது நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயங்கள் வந்து போய் சேரும். அதே தவறான ஃப்ரெண்டாக இருந்தால் அங்கே வந்து தவறான இன்ஃபர்மேஷன் தான் வந்து போய் சேரும். ஸோ அது அவங்களுடைய லைஃபே வந்து ஸ்பாயில் பண்ணிடலாம். ரெண்டாவது விஷயம் இன்டர்நெட்டில் இல்லை மீடியாவில் வந்து அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ இதுவுமே வந்து அவங்கள வந்து தப்பாக கைட் பண்ணும்போது ஒரு தவறான வழியில தான் வந்து அவங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு வந்து நாலேஜ் இல்லை அது எந்த அளவுக்கு தப்போ அதே அளவுக்கு தவறான இதை விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதும் வந்து தப்பு தான். ஸோ இந்தியாவில் செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா செக்ஷுவல் அபியூஸ் வந்து குறைக்கலாம். ஸோ செக்ஷுவல் அபியூஸ் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன அப்படின்னு கற்றுக்கு கொடுக்கறது மூலியமா இந்த செக்ஷுவல் அபியூஸ் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், அடுத்து மட்டும் இல்லாமல் மற்ற அதாவது ஆப்போசிட் ஜெண்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஒரு நல்ல டூலாக வந்து அமையும். ஸோ இதனாலேயே வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து இந்தியா கொண்டு வரணும். ஸோ இன்னைக்கு பெண்கள் ஒரு சில பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து மீசை முளைக்குது அப்படின்னு நினச்சி இல்லை தாடி முளைக்குது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஒரு பெண் தானா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சந்தேகத்துக்கு வந்து போயிடுவாங்க. ஆனால் இது ஒரு சாதாரண பிரச்சனை தான், ஒரு ஹார்மோனல் சேஞ்சு தான், ஸோ இது வந்து ட்ரீட்டபிள் தான் அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் மூலியமாக கொடுக்க முடியும். ஸோ இதனால நிறைய பேர் வந்து அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் பெற்று அவங்க வந்து தற்கொலை அளவுக்கு போகிறத வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ இதனாலேயே கண்டிப்பாக செக்ஸ் எஜுகேஷன் இந்தியாவில் நான் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஆனால் இதில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன கருத்து வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து கொடுக்கறது மூலியமாக நிறைய செக்ஸுவல் பிஹேவியரை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆயிரும், அவங்களுக்கு வந்து சோர்ஸை வந்து நீங்களே அமைச்சு கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இவ்வளோ நன்மைகள் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து இந்தியாவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் வந்தால் இந்த மாதிரியான செக்ஸுவல் அபியூஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த அவேர்னஸ் வந்து போய் சேரட்டும். என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.